வழிபாடை ஆரம்பம் செய்வதற்கு முன்பதாக சற்று நேரம் அமைதியாக இருந்து அமைதியில் இருக்கிற கடவுளுடைய தூய பிரசன்னத்தை அமைதியில் உணர முயற்சி எடுப்போம். மூன்றாம் கடவுளின் பேராலே இந்த நேரத்தை ஆசிர்வதித்து ஆரம்பம் செய்வோமாக. உணர்ந்த கடவுளை இந்த நேரத்தில் உணர்ந்தவர்களாக நாம் அவரிடத்தில் மன்றாடுவோம். அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, இந்த காலை வேளைக்காக உமக்கு கொடான கோடி நன்றி. இந்த புதிய நாளுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி. இந்த வழிபாடு நிமித்தம் அன்புள்ள கடவுளே, உம்முடைய மாட்சியை நாம் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள நீர் மட்டுமேதான் நமக்கு உதவியாக இருந்து வழி நடத்த வேண்டும். அதை போல அன்புள்ள கடவுளே, நீர் உண்டாக்குன இந்த உலகத்தில் உம்முடைய மாட்சியை நாம் உணரக்கூடியவர்களாக, அதை போல அன்புள்ள கடவுளே, அதே மாட்சியை நாம் பகிர்ந்து கொள்கின்றவர்களாக இந்த வழிபாடு நிமித்தம் உணர்ச்சியையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் மட்டுமே நமக்குள் நம்ம மத்தியில் நமக்கு முன்பதாக இருந்து எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து செயல்பட வேண்டும் என்று மாட்சியின் கடவுளே சூரிய இனிய நாமத்தில் மன்றாடுகின்றோம் அன்புள்ள கடவுளே, ஆமேன். அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வணக்கத்தை தெரிவித்து இந்த வழிபாடுக்கு அழைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எல்லோரும் இணைந்து இந்த நேரத்தில் பாமாலைகளிலிருந்து 10வது பாமாலையை பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் என்ற பாமாலையை எல்லோரும் இணைந்து பாடுவோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கழி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமென். மூவராம் கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் இந்த மகிமையினால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர்.
சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர் சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறை உண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறை உண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும் பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும் பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே எங்கள் ஜெபங்களையும் இந்த ஆராதனை வேளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும் கடவுளிடத்தில் மன்னிப்புக்காக ஏங்குவோம் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்விதானமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கதவரும் நீதியும் உள்ளவர் நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்லன் உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் இறையரசி சமீபத்திருக்கின்றது மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள் மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம் சர்வ வல்லமை உள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோமாக எல்லோரும் இணைந்து சொல்லலாம் தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம் எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம் உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம் எங்களுக்கு சுகமே இல்லை ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளை செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும் தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும் பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும் ஆமென் சர்வ வல்லமை உள்ள கடவுளுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளை அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலும் தந்தருள்வாராக ஆமென் ஆண்டவரை துதியுங்கள் ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக ஆமென் இந்த நாளுக்குரிய திருமொழிகள் இப்பொழுது படிக்கப்படும் முதலாம் திருமொழி நீதிமொழிகள் 8 வசனங்கள் 22 தொடங்கி 31 வரைக்கும் நீதிமொழிகள் 8 வசனங்கள் 22 தொடங்கி 31 வரைக்கும் நீதிமொழிகள் 8 வசனங்கள் 22 31 முடிய கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன் மலைகள் நிலை பெறுவதற்கு முன் குன்றுகள் உண்டாகுவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாகுவதற்கு முன் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன் அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன் அவர் சமுத்திர விசாலத்தை வட்டினிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாயிருந்தேன் நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் அவருடைய பூ உலகத்தில்
சந்தோஷிக்கப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். இரண்டாம் திருமொழி நிருபப்பகுதி வெளிப்படுத்துதல் 21 அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8 வரைக்கும். வெளிப்பாடு 21 அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8 வரைக்கும். படிக்க வேண்டிய நிருப பாடம் அது வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் வசனங்கள் 1-8 வரை. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவான் ஆகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களுக்கும் அவருடைய ஜனங்களுமாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் விற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்பு அவர், இவ்வசனங்களை சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாக்கிய ஆக்கினையும் கந்தமும் எரிகின்ற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் என்பவர்களே. படிக்க வேண்டிய நிருபப்பாடும் படித்தாயிற்று. நற்செய்தி பகுதி லூக்கா அவர்களுக்கு ஒப்பாயிருக்கிற நூல் 8 அதிகாரம் வசனங்கள் 22 தொடங்கி 25 வரைக்கும். லூக்கா 8 அதிகாரம் வசனங்கள் 22 தொடங்கி 25 வரைக்கும். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 8 திருமொழிகள் 22-25 வரை. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படகில் ஏறி கடலில் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலில் சூழல் காற்று உண்டாததால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவர்கள் நின்று போய் அமைதி உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பகுதி படித்தாயிற்று. அருளறைக்கு முன்பதாக கீர்த்தனைகளிலிருந்து 5 கீர்த்தனையை எல்லோரும் இணைந்து பாடுவோம். சர்வலுகாதிவா நமஸ்காரம் என்ற கீர்த்தனையை எல்லோரும் இணைந்து பாடுவோம். சர்வலுகாதிவா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம்.
திருவாவதாரா நமஸ்காரம், ஜகத்திரச்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க, தருவினில் மாண்டோர் நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க, தருவினில் மாண்டோர் நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். காத்தாதி கார்த்தா கருண சமுத்திரா நித்ய த்ரியேகா நமஸ்காரம். காத்தாதி கார்த்தா கருண சமுத்திரா நித்ய த்ரியேகா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். ஜெபம் செய்வோம். ஞானத்தின் கடவுள் நீர், ஞானத்தின் நிமித்தம் இந்த முழு உலகத்தை படைத்த இந்த உலகத்தை மிகவும் நெருக்கமாக வைத்து உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம், நியாயத்தின் நிமித்தம், பொறுமையின் நிமித்தம், அன்பின் நிமித்தம், சமாதானத்தின் நிமித்தம் இந்நாள் வரைக்கும் வழி நடத்தி இருக்கின்ற கடவுள் நீர், உமக்கு கொடான கோடி நன்றி. இயற்கையில் அடங்கியிருக்கின்ற உம்முடைய மாட்சியின் மர்மத்தை நாம் இந்த நேரத்தில் அறிந்து புரிந்து உள்வாங்க இது ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கும்படி நீர் மட்டுமே ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசுவுடைய இனிய நாமத்தில் மன்றாடுகின்றோம் அன்புள்ள கடவுளே. பிரியமானவர்களே, மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், கிரியேஷன் ப்ரொக்ளைம்ஸ் க்ளோரி ஆஃப் காட். படைப்பு இறை மாட்சியை அறிவிக்கிறது. படைப்பு இறை மாட்சியை அறிவிக்கிறது. பிரியமானவர்களே, படிக்கப்பட்ட மூன்று பகுதிகளை குறித்து நாம் தியானம் செய்வதற்கு முன்பதாக இந்த குறிப்பிட்ட தலைப்பையும் சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போம். பொதுவாக மனிதர்களாக நாம் இறை மாட்சியை சிந்திக்கக்கூடியவர்களாக, அதை போல சிந்தித்து அதை பகிர்ந்தளிக்க நம் அனைவருடைய முயற்சியையும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இந்த தலைப்பு நிமித்தம் பார்ப்போமானால், கடவுள் உண்டு பண்ணின இந்த முழு உலகத்தில் கடவுளுடைய மாட்சி அடைந்து இருக்கின்றது என்ற ஒரு கருத்து. பொதுவாக கிறிஸ்தவர்கள் இயற்கையை சற்று குறைவாக எண்ணக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கின்றோம். ஏனெனில் மற்ற சமயத்தை, அதாவது இயற்கையை வணங்கி இயற்கை பொருளை கடவுளாக பார்க்கக்கூடிய சமயங்களை நாம் குறைவாக எண்ணுவது இயல்பாக இருந்திருக்கின்றது. இந்த ஒரு பார்வையில் இயற்கையையும் கூட நாம் சற்று குறைவாக தான் பார்த்திருக்கின்றோம். அதே போல இன்னொரு கொடூரமான சிந்தனை என்னவென்றால், படைப்பில் மனிதன் மட்டுமே உயர்ந்த ஒரு நிலையில் இருந்து இருக்கின்றான், மனிதனுக்குள் மட்டுமே தான் கடவுளுடைய சாயல் அடங்கி இருக்கின்றது, மற்றும் மனிதனுக்கு மட்டுமே தான் கடவுளுடைய மீட்பு என்று எண்ணி இந்நாள் வரைக்கும் வாழ்ந்திருக்கின்றோம். இந்த தலைப்பை வைத்துக் கொண்டு பார்ப்போமானால், திருச்சபை மாற்றத்துக்குரிய சிந்தனையில் ஈடுபட்டிருக்கின்றது.
திருச்சபை மாற்றத்துக்குரிய சிந்தனையில் ஈடுபட வேண்டும். சீர்திருத்துதல் என்பது நம்மளுடைய பக்தி முறையிலும் இருக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி தான் இது. ஏனெனில் கடவுள் உண்டாக்கின அனைத்து பொருளுக்கும் கடவுள்தான் அடித்தளமாக இருக்கின்றார். இந்த பார்வையில் பார்க்க நாம் துணிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு துணிச்சல் நமக்குள் இருந்தால் மட்டுமே தான் இயற்கையில் கடவுளுடைய பொருள் இருக்கின்றது, இயற்கையின் அடித்தளமே கடவுள் என்ற ஒரு ஆழமான பக்தி முறை முக்கியமாக இருந்தால் மட்டுமே தான் இயற்கைக்கு எதிர்ப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மனித குலத்தை நாம் விழிப்புணர்வோடு பார்க்க முடியும். விழிப்புணர்வோடு பார்த்தால் மட்டுமே தான் இப்படியாப்பட்ட முயற்சிகளை நாம் எதிர்த்து வாழ முடியும். எதிர்த்து வாழ்ந்தால் மட்டுமே தான் இயற்கையின் மாட்சி, அதாவது இயற்கைக்குள் அடங்கியிருக்கின்ற இறை மாட்சி, அந்த இறை மாட்சிக்குள் இருக்கின்ற கடவுளுடைய உச்சக்கட்ட அன்பையும் சமாதானத்தையும் உணர்ந்தவர்களாக, அதை உணர்ந்தவர்களாக மட்டுமே இல்லாமல் அதை இயற்கையோடு பகிர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த சிந்தனைக்குள் ஒரு துணிச்சல் இருக்கின்றது. இந்த துணிச்சலை நாம் கைப்பிடித்து இந்த மூன்று பகுதிகளை சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போம். இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கின்றது, ஆந்த்ரோபோசென்ட்ரிசிசம் உடைய வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் மனிதனை மத்தியில் வைத்து மனிதனுடைய மையமாக தான் இயற்கையையும் இந்த உலகத்தையும் பார்ப்பது. இயற்கையை இயற்கையாக பார்க்காமல் இயற்கையின் அடித்தளம் கடவுள் என்ற ஒரு கருத்தை நீக்கி மனிதன் மட்டுமே தான் இயற்கையில் மிகுந்த உயர்ந்த நிலையில் இருக்கின்றார் என்ற ஒரு சிந்தனை, இதைதான் ஆந்த்ரோபோசென்ட்ரிசிசம். இதை சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால் மனிதனுடைய விழுந்த ஒரு நிலை இதில் பிரதிபலித்திருக்கின்றது. ஆந்த்ரோபோசென்ட்ரிசிசம் என்ற ஒரு கருத்துக்குள் மனிதனுடைய கீழ், மனிதனுடைய விழுந்த ஒரு நிலை நாம் பார்க்க முடியும். மனிதனுக்குள் இருக்கின்ற ஒரு தவறான எண்ணம் என்னவென்றால் நான் என்ற ஒரு பொருளை தான் தொடர்ந்து மனிதன் மையமாக்கி அது நிமித்தம்தான் இந்த மனித வரலாற்றில் பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு அரசாங்கம், பல்வேறு பாலிடிக்ஸ், அரசியல் உண்டாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது வி லிவ் இன் அ ப்ளூரிவர்ஸ், யூனிவர்ஸுக்கு எதிர்ப்பாக இன்னொரு வார்த்தை, இதை பயன்படுத்த வேண்டும், இதை ஒரு கருத்தியலாக வைத்து வாழ்வை எதிர்பார்க்க வேண்டும், வாழ்வில் செயல்பட வேண்டும் என்ற ஒரு முயற்சி. We have to resist anthropocentrism. மனிதனை மட்டுமே மையமாக்குற சிந்தனையை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் எல்லாத்தையும் உண்டு பண்ணின கடவுள் இந்த உலகம் ஒரு விழுந்த நிலையில் இருக்கின்ற பொழுது யோவான் 3:16 சொன்னது போல் கடவுளுடைய அன்பு எப்படியாப்பட்ட ஒரு அன்பு என்றால் இந்த விழுந்த பொருள், இந்த உலகத்தை அன்பு செலுத்துகிற கடவுளாக நாம் பார்க்கின்றோம். உலகத்தை வெறுக்காமல், அதாவது நமக்குள் தான் அந்த வெறுப்பு இருக்கின்றது, மனிதனுக்குள் மட்டுமே தான் அந்த வெறுப்பு. ஆனால் கடவுள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த இந்த உலகத்துக்கே வந்தால், அதாவது விழுந்த ஒரு நிலைக்கே வந்தால் என்ற ஒரு கிறிஸ்தியலை நாம் இந்த நேரத்தில் அடித்தளமாக வைத்து இந்த மூன்று பகுதிகளை பார்ப்பது மிகவும் முக்கியமாக நான் கருதுகின்றேன்.
முதலாவதாக நீதிமொழிகள் 8:22 தொடங்கி 31 வரைக்கும். அதிலும் கூட 22 பார்ப்போம். The Lord created me first. கடவுள் என்னை முதலாவதாக படைத்த கடவுள். இந்த உலகம் படைப்பதற்கு முன்பதாகவே என்னை படைத்திருக்கின்றார் என்ற ஒரு பக்தியை அறிவு, அதாவது விஸ்டம் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம், ஞானம் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இது எப்படியாப்பட்ட ஞானம் என்ற ஒரு கேள்விக்கு பதில் அதே அதிகாரத்தில் 2:3 நாம் பார்ப்போமானால் அதை புரிந்து கொள்ள முடியும். அது மலை மேல் இருக்கும், அதை போல குறுக்கு வழியிலும் இருக்கும், அதை போல அது பட்டணத்தில் மத்தியில் இருக்கும், பட்டணம் ஆரம்பிக்கிற ஒரு பெரிய கதவுக்கு முன்பதாகவும் இருக்கும், அந்த இடத்திலும் இருக்கும். அதாவது இந்த நீதிமொழியை கருதி இருக்கின்ற நீதிமானுடைய கருத்து என்னவென்றால், கடவுளுடைய நியாயம் ஞானம் எல்லா இடத்திலும் இருக்கும். யோவான் நற்செய்தி பகுதியில் எப்படி ஆவிக்குரிய ஒரு மனிதன் காற்று போல் இருப்பானோ, அதை போல இந்த இடத்தில் இந்த நீதிமானுடைய கருத்து, இந்த நீதிமானுடைய இறையல் என்னவென்றால், கடவுளுடைய ஞானம் எல்லையற்ற ஒரு நிலையில் இருக்கும், எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் இருக்கும், எல்லையே இல்லாமல் இருக்கும். இது இங்கதான் இருக்கும், இது இப்படிதான் இருக்கும் என்று சொல்ல முடியாது, அது எல்லா இடத்திலும் இருக்கும். இதுதான் இந்த ஞானத்தின் உச்சக்கட்டம். இந்த ஞானம் எப்படியாப்பட்ட ஒரு காரியம் என்றால், அதே அதிகாரத்தில் 36 பார்ப்போமானால், Those who offend me will undergo affliction. They hate me for they love death. அதாவது இந்த ஒரு ஞானத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் மரணத்துக்குரிய ஒரு சமூகம், மரணத்துக்குரிய ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஞானத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் மரணத்துக்குரியவர்கள். இங்கே இந்த நீதிமான் இதை கருதுகிற பொழுது சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்றால், கடவுளுக்குள் அடங்கியிருக்கின்ற ஞானம் முழுமையான ஒரு பொருள், அதுக்கு ஒரு ஆரம்பமும் இல்லை, அதுக்கு ஒரு முடிவும் இல்லை. ஆரம்பம் முடிவு என்ற ஒரு கருத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருள்தான் கடவுளுடைய ஞானம். ஆனால் இந்த ஞானத்தை வெறுக்கக்கூடியவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால், உலக அதிகாரிகளாக இருப்பார்கள். உலக அதிகாரிகள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால், மரணத்துக்குரியவர்கள். ஏனெனில் ஞானமும் இவர்களே, அதை போல கடவுளும் இவர்களே என்று எண்ணி இந்த உலகத்தை ஆண்டின ராஜாக்களுடைய சிந்தனைக்கு எதிர்ப்பாக இந்த ஒரு நீதிமான் சொல்லுகிற இந்த கருத்தை நாம் சற்று நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுடைய பார்வையில் பார்ப்போமானாலும் கூட இதே வகைதான். கிறிஸ்துவுடைய பார்வையில் மனித குலம் என்பது ஒரு முடிவில்லாத ஒரு நிலையில்தான் இருந்திருக்கின்றது. லைஃப் இன் கிரைஸ்ட் இஸ் பியாண்ட் பவுண்டரிஸ், லைஃப் இன் கிரைஸ்ட் இஸ் பியாண்ட் எண்ட். பிரியமானவர்களே, இது அனைத்தும் எண்ணி இருக்கிற காலகட்டம் என்னவென்றால், 8:22 சிருஷ்டிக்கு முதலே இது அனைத்தும் எண்ணி இருக்கிறதை இந்த குறிப்பிட்ட நீதிமான் கருதுகிறான். இதை யோசிக்கக்கூடிய நிலையில் யார் இருப்பார்கள் என்ற ஒரு கேள்வியும் கூட நாம் சற்று நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும். Who can think like this? யார் இவர்கள்? இவர்கள் யார் என்றால், வண்ணாந்திரத்தில் வாழ்ந்தவர்கள்,
அடிமைதனத்தை உணர்ந்தவர்கள். அடிமைதனத்தை உணர்ந்து செழிப்பை நோக்கி சமூகம் செல்கின்ற பொழுது அந்த செழிப்பு எனக்கு வேணாம், அந்த ஒரு முன்போக்கு எனக்கு வேணாம், அதையும் தாண்டி இந்த விடுதலையை மையமாக்குற கடவுளுடைய மாட்சியை நான் இந்த இயற்கையில் பார்க்க வேண்டும் என்ற ஒரு துணிச்சலில் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் பொதுக்கூட்டத்தில் இருந்து ஒதுங்கியது. இவங்களுடைய பக்தி முறை தான் இது. அந்த பக்தி முறையின் சொற்கள் தான் இது. இந்த உலகம் படைப்பதற்கு முன்பதாகவே கடவுளுடைய ஞானம் வாழ்ந்திருக்கின்றது. இந்த கடவுளுடைய ஞானமானது எல்லையற்ற ஒரு நிலையில் தான் எப்பொழுதுமே வாழ்ந்திருக்கின்றது. இந்த ஞானம் எங்கே இருக்கின்றது, எங்கே பிரதிபலித்திருக்கின்றது என்ற கேள்விக்கு பதில் இயற்கையில் மட்டுமே தான் பிரதிபலித்திருக்கின்றது. இயற்கையை குறித்து சில சிந்தனைகள். திருமறையில் நாம் பார்ப்போமானால் இயற்கை சார்ந்த பல்வேறு சிந்தனைகள், இயற்கை சார்ந்த பல்வேறு சின்னங்கள். முதலாவதாக மலை. கடவுளுடைய மாட்சி ஒரு புறத்தில், இன்னொரு புறத்தில் கடவுளுடைய உணர்தல் எங்கே இருக்கின்றது? மலை மேல் இருக்கின்றது. ஏன் மலை? மலையை குறித்து ஒரு சிந்தனை என்னவென்றால், அது வாழ்ந்திருக்கின்ற வாழ்வை சற்று நேரம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவு ஆண்டுகள் அந்த ஒரு மலை அங்கே இருந்திருக்க முடியும், எவ்வளவு மாற்றத்தை அது பார்த்திருக்கும். அதாவது மலை என்ற ஒரு பொருளுக்கு அடித்தளம், அர்த்தத்தின் அடித்தளம் என்னவென்றால் பெர்மனன்ஸ், பர்சிவியரன்ஸ், தாங்கக்கூடிய ஒரு சக்தி. அது எதையும் தாங்கும், பல்வேறு மாற்றத்தை அது சந்திக்கும், பல்வேறு மாற்றத்துக்கு இது காரணமாக இருக்கும். அமைதியாகவே காற்றுக்கு அது கொஞ்சம் கூட அசையாமல் அனைத்தையும் பார்க்கும். அதே போல காற்று எல்லாத்தையும் தொடும். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ இருக்கிறவர்கள் காற்று போல் இருப்பார்கள். அதே போல தண்ணீர், அதே போல தீ. தண்ணீர் நிமித்தம் நாம் கடவுளை பார்க்க முடியும், தீ நிமித்தம் கடவுளை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இறை மாட்சி என்பது இயற்கையில் அடங்கி இருக்கின்றது. இயற்கை இந்த மர்மத்தை வைத்துக்கொண்டு பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றது, இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் வாழும். மனிதன் இல்லாத ஒரு நிலை இந்த இயற்கைக்குள் அடங்கியிருக்கின்றது. மனிதன் என்ற ஒரு அனுபவம் தான் இயற்கையின் பார்வையில் பார்ப்போமானால். மனிதன் வருவான் போவான், ஆனால் இயற்கை எப்பொழுதுமே இருக்கும். ஏனெனில் இயற்கையானது இறை பொருளை குறைவாக பார்க்காமல், இறை பொருளுக்கு அது ஒரு கைதியாக இருக்கின்றது. இட் இஸ் எ பிரிசனர் டு த காட்ஸ் பார்ட்டிக்கல். காட்ஸ் பார்ட்டிக்கல், இறை பொருளுடைய கைதி இயற்கை. மனிதனும் அதை போலதான், ஆனால் உணர்ந்தவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற ஒரு கருத்தில் கவனமாக மட்டுமில்லாமல் அதில் வாழ்வான், அதை பிரசங்கிப்பான். இரண்டாவது பகுதியை பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 21 வசனங்கள் 1-8 வரைக்கும். அதாவது 21:1 பார்ப்போமானால், ஒரு புதிய உலகம் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். 2 பார்ப்போமானால், இந்த புதிய உலகம் மனிதன் வாழக்கூடிய ஒரு நிலைக்கு வருகிறதையும் கூட பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இணைப்பு, இந்த புதிய இணைப்பு, கடவுளும் இந்த புதிய உலகமும் ஒரு திருமணம் சின்னத்தில் யோவான் எண்ணியிருக்கின்றார். எதற்காக இந்த திருமணம் சார்ந்த ஒரு சின்னம்? பொதுவாக திருமணத்தை குறித்து முப்பர்கள்
ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், திருமணத்தை கருத்தோடு பார்ப்பது முக்கியம். அது ஒரு புறம். இன்னொரு புறத்தில் திருமணத்துக்குரிய ஒரு பொருள் என்னவென்றால், கடவுளுடைய ஒப்புரவாக்குதல், கடவுளுடைய உடன்படிக்கை, இதை பிரதிபலிக்கிற ஒரு ஐக்கியம். இந்த ஐக்கியத்தில்தான் புதிய உலகமும் கூட யோவான் அவர்கள் சிந்தித்திருக்கின்றார். எப்படி யோவான் நூல் 2 அதிகாரத்தில் இயேசுவுடைய செயல்பாடு ஒரு திருமணத்தில் இருந்திருக்கின்றதோ, இங்கேயும் கூட இயேசுவுடைய புதிய அரசாங்கம், இயேசுவுடைய புதிய ஆட்சி, இயேசுவுடைய உலகம் ஒரு திருமணம் சார்ந்து இருக்கின்றது. இட் இஸ் கிரவுண்டட் ஆன் ஆர் இட் இஸ் இமேஜின்ட் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் மேரேஜ். இது அனைத்து காரியங்களுக்கும், அதாவது இந்த புதிய உலகத்தை வழங்குகிற கடவுள் உடைய நிலையை பார்ப்போமானால், 5 அதிகாரத்தை கவனமாக நாம் படிக்க வேண்டும். வெளிப்படுத்துதல் 5 அதிகாரத்தில் 6-10 வரைக்கும் கவனமாக படிப்போமானால், மிகவும் குறிப்பாக 9 வசனத்தை படிப்போமானால், ஜீவ புத்தகத்தை திறக்கக்கூடிய திறமையை உள்வாங்கின சின்னம் அடிப்பட்ட ஆட்டுக்குட்டி. அதாவது இந்த புதிய உலகத்தையே, இந்த புதிய உலகத்தை மனித குலத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அடிப்பட்ட நிலையில்தான் இருக்கின்றது. மீட்பு எப்படி கிறிஸ்துவுடைய துன்பத்தின் நிமித்தம், கிறிஸ்துவுடைய மரணத்தின் நிமித்தம் ஆதி திருச்சபை சிந்தித்து இதுதான் நற்செய்தி என்று இந்த உலகத்துக்கு பகிர்ந்ததோ, அதை போலயே இந்த உலகம் ஒரு இந்த உலகம் முடியும், இந்த முடிவில் ஒரு புதிய ஆரம்பம் இருக்கும். இந்த புதிய ஆரம்பத்தின் அடித்தளமும் கூட ஒரு அடிப்பட்ட ஆட்டுக்குட்டி தான். அந்த ஆட்டுக்குட்டியின் சிந்தனையில் தான் புதிய உலகமும் புதிய வானமும் புதிய பூமியும் இருக்கும் என்ற ஆழமான ஒரு கருத்தை வெளிப்படுத்துதல் புத்தகம் கருதியிருக்கிறது. இதற்குள் அடங்கியிருக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இந்த புதிய உலகம், இந்த புதிய வானம், இந்த புதிய பூமி உணரக்கூடிய ஒரு நிலைமையில் கடவுள் செயல்படுவார். The new heaven and earth is not somewhere else. The new heaven and earth will be realized here. ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்துவும் கூட கடவுளுடைய அரசு, கடவுளுடைய ஆட்சி எங்கே இருக்கின்றது என்ற கேள்விக்கு பதில், உனக்குள் இருக்கின்றது, அதை இங்கேயே இப்பொழுதே உணர வேண்டும் என்று எப்படி கருதி இருக்கின்றாரோ அதை போலேதான், அந்த அடிப்படையில் தான் இந்த புதிய உலகமும் கூட, புதிய உலகம், புதிய பூமி. அதாவது பொதுவாக கிறிஸ்தவர்கள் இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரும், புதிய உலகம் அப்பாற்பட்ட ஒரு பொருள், அதை தான் நாம் சிந்திக்க வேண்டும், அதை தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும், அந்த உலகத்தின் சொந்தக்காரர்கள் தான் நாம் என்று பொதுவாக கருதுகிறார். ஆனால் திருமறை சார்ந்த பக்தி என்னவென்றால், அந்த புதிய உலகம், அந்த அப்பாற்பட்ட பொருள் இங்கேயே இருக்கின்றது, இங்கேயே இருக்கும், இதுதான் கடவுளுடைய மாட்சி சார்ந்த செயல், கடவுளுடைய மீட்பை. இயற்கைக்கும் இந்த உலகத்தில் நாம் உணர்வது முக்கியம். ஆகையினால் தான் திருமணம் ஒரு புதிய வாழ்வு, திருமணத்துக்கு ஒரு முடிவு நாட்டின் சட்டம் கொடுக்க முடியும், ஆனால் கடவுளுடைய பார்வையில் இந்த திருமணம் எந்த ஒரு விழுந்த நிலைக்கு போனாலும் புதிய உலகம் என்பது இந்த ஒரு அடித்தளத்தில் தான் இருக்கின்றது. There is hope in marriage.
தட் இஸ் த பாயிண்ட். கடைசியாக லூக்கா அவர்கள் எழுதியிருக்கின்ற நற்செய்தி 8:22 22 தொடங்கி 25 வரைக்கும் இந்த ஒரு கதையை நாம் சின்ன வயதிலிருந்து பார்த்திருக்கின்றோம். சின்ன பிள்ளைகளுக்கு இயேசுவுடைய மகத்துவத்தை குறித்து சொல்லுகின்ற பொழுது இயேசுவுடைய மகத்துவம் எப்படியாப்பட்ட ஒரு மகத்துவம் என்றால், இவர் ஒரு படகில் மற்ற தொண்டர்களோடு இருக்கின்றார். அப்போது ஒரு பலமான ஒரு காற்று, இந்த கப்பலை கவிழ்க்கக்கூடிய ஒரு காற்று, ஆனால் இயேசுவோ அந்த கவிழ்க்கக்கூடிய சக்தியை அகற்றினார்கள். அந்த சக்தியும் கூட அடங்கியது. இயேசுடைய மகத்துவம் அப்படியாப்பட்ட ஒரு மகத்துவம் என்று சொல்லி இந்த கதையை மிகவும் சரளமாக பார்த்து விடுவோம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த கதையை சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போமானால், சீடர்கள் அதாவது இயேசுவுடன் வாழ்ந்த ஒரு கூட்டம், இயேசுவோடு பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் பதட்டத்தில் இருக்கின்றது, குழப்பத்தில் இருக்கின்றது. ஆனால் இயேசுவோ இந்த ஒரு காட்சியில் ஆழ்ந்த ஒரு நிந்திரையில் இருக்கின்றார். இதுக்கு அர்த்தம் என்னவாக இருக்கும்? Why is Jesus sleeping here? And Jesus is not just sleeping, Jesus is in deep sleep. இயேசுவானவர் ஒரு சாதாரண நிந்திரையில் இல்லாமல் ஆழ்ந்த ஒரு நிந்திரையில் இருக்கின்றார். என்னுடைய கருத்து என்னவென்றால், இயேசுவானவர் நற்செய்தி பகுதியில் சப்பத் என்ற ஒரு கருத்துக்கு புதிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடியவர்கள், அந்த சப்பத்துக்கு காரணமே நான் தான் என்று அதிகாரத்தோடு செயல்பட்ட ஒரு நபர். நீ சப்பத்தை எண்ணாதே, சப்பத்தை மையப்படுத்தாதே, மாறாக சப்பத் என்பது மனிதனுக்கு ஒப்பாய் இருக்கதான் நான் இதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தேன். ஆனால் இப்பொழுது மனுஷகுமாரன் உங்க மத்தியில் இருக்கின்றான், சப்பத்துடைய ராஜாவாக இருக்கின்றான். இந்த ராஜாவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்றால், உண்மையான சப்பத்து, உண்மையான மீட்பு. ஏனெனில் இயேசு வாழ்ந்த காலத்தில் சப்பத்து என்ற ஒரு கருத்தை வைத்துக்கொண்டே ஆதிக்கம் செய்த ஒரு வரலாறு, ஆதிக்கம் செய்த ஒரு கூட்டம், இதுக்கு எதிர்ப்பாக கடவுள் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் இங்கேயும் கூட நான் பார்க்கின்றேன். இந்த குழப்பத்துக்கு காரணர் இந்த இயேசு. சப்பத்து இதுதான் என்று கருதின ஒரு கூட்டம், இதற்கு எதிர்ப்பாக செயல்பட்ட இயேசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இவளுடைய செயல்பாடில் இயேசுவோ மிகவும் இயல்பாக இருக்கின்றார். ஆனால் குழப்பம், இவங்க கூட இருக்கிறவங்க இவங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டு அந்த பலமான காட்சியை, அந்த பலமான காற்றை நான் அப்படிதான் கருதுகிறேன். எப்படி தீய சக்தி பல பேரை ஒரு ஒடுக்கின நிலையில் வைத்திருந்ததோ, அதே போல இந்த ஒரு நேரத்தில் சிந்தனைக்குரிய ஒரு குழப்பம், சிந்தனைக்குரிய ஒரு ஆதிக்கம், அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சீடர்கள் இயேசு ஒரு ஆழ்ந்த நிந்திரையில் பார்த்திருக்கின்றார்கள். பார்த்து இயேசுவை தட்டி எழுப்புறாங்க, காப்பாத்துங்க, இது நமக்கு தாங்க முடியல. அப்போ இயேசுவோ இந்த பலமான காற்றை பார்த்து அதட்டினார். இதே வார்த்தையை தான் இயேசு தீய சக்தியை எதிர்ப்பதற்கு உபயோகித்திருக்கின்றார். கிரீக் மொழியில் இந்த வார்த்தை என்னவென்றால் எபிடிமாவோ. இதே வார்த்தையை தான் இயேசுவானவர் தீய சக்திகளை எதிர்ப்பதற்கு உபயோகித்திருக்கின்றார்கள். அதே போல தன்னுடைய சீடர்கள் தவறான சிந்தனையில் இருக்கின்ற பொழுது அவங்களை சீர்திருத்துவதற்கு உபயோகித்த வார்த்தையும் கூட இதுதான். அதே போல மரணம் என்ற ஒரு உணர்தலில் இருக்கக்கூடியவர்களை வாழ்வுக்கு கொண்டு வருகின்ற பொழுது இதே வார்த்தையை தான் இயேசு அவர்கள் உபயோகித்திருக்கின்றார்கள். இதை அனைத்தையும் வைத்துக் கொண்டு பார்ப்போமானால், இயேசுவானவர்
ஆதிக்கம், அந்த ஆதிக்க நிமித்தம் ஒடுக்குமுறையை பல்வேறு திசையில் பல்வேறு கோணங்களில் சிந்தித்து அதை எதிர்த்திருக்கின்றார் என்பதை தான் நான் கருதுகிறேன். பிரியமானவர்களே, இன்னொரு விஷயம் என்னவென்றால், இதை பார்த்த அனைத்து பேரும் ஹி ஹாஸ் எ கமாண்ட் ஓவர் த நேச்சுரல் ஃபினாமினல். இறை புரட்சிக்கு காரணமாக இருக்கிற மனுஷகுமாரனுடைய ஆதிக்கம் எப்படியாப்பட்ட ஒரு ஆதிக்கம் என்றால் மீட்புக்குரிய ஆதிக்கம். ஆனால் இவங்கள் வாழ்ந்த வாழ்வு, உணர்ந்த ஆதிக்கம் எப்படியாப்பட்ட ஆதிக்கம் என்றால் ஒடுக்குமுறை சார்ந்த ஆதிக்கம், இயேசுவுடைய ஆதிக்கம், மீட்புக்குரிய ஆதிக்கம். ஃப்ரீடம் கம்ஸ் வித் அத்தாரிட்டி இன் ஜீசஸ். கிறிஸ்துவுடைய மீட்பு ஒரு கனமான குரலில் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். இது அனைத்து காரியங்களிலும், அது முதலாம் பகுதியாக இருக்கட்டும், இரண்டாம் பகுதியாக இருக்கட்டும், நற்செய்தி பகுதியாக இருக்கட்டும், இந்த மூன்று பகுதியிலும் இயற்கை ஒரு பொருளாக இருக்கின்றது. இயற்கைக்குள் தான் இந்த அனைத்து காரியங்களும் நடந்திருக்கின்றது. இதுதான் இறை மாட்சி. This is the glory of God. The glory of God is within the realm of human living. மனிதனுடைய சுற்றுச்சூழல், மனிதனுடைய இந்த உலகத்தில் மட்டுமே தான் இறை மாட்சி இருக்கின்றது. அதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ ஒரு சிறிய துணர்ச்சியை நாம் உள்வாங்குவோம். கடவுள் மட்டுமே தான் இந்த துணிச்சலில் ஒத்தாசையாக இருக்க முடியும். கடவுள் மட்டும்தான் இந்த துணிச்சலில் நமக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களாக நான் வேண்டிக் கொள்கின்றேன். கடவுளை வேண்டுவோம். அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, இந்த பகுதிகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த பகுதிகள் நிமித்தம் நாம் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து அன்புள்ள கடவுளே, உம்முடைய மீட்பை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க, இதை மீட்பை உணர்கின்ற பொழுது ஒரு புதிய விழிப்புணர்வோடு நாம் வாழ, அந்த விழிப்புணர்வு நிமித்தம் இந்த உலகத்தில் உம்முடைய மாட்சியை நாம் பார்க்க, அந்த மாட்சியை ரசிக்க, அந்த மாட்சிக்குரிய சிந்தனையில் நாம் இந்த உலகத்தில் செயல்பட நீர் மட்டுமே நமக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று மாட்சியின் கடவுள் இயேசுவுடைய இனிய நாமத்தில் மன்றாடுகின்றோம் அன்புள்ள கடவுள். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு உள்வாங்கின யாவரும் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரடத்தில் உத்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறை உண்டு மறித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமில பிதாவாக்கிய தேவனுடைய வலது பாரசத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் மின்னிருக்க முடியவைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தியேசுவின் இனிய பெயரிலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். சிறப்பாக கிறைஸ்த சேவியர் சர்ச் யஷ்வந்த்பூர் இந்த சர்ச்சுக்கு கடந்த மே மாதம் முதல் கொண்டு நானும் மற்றும் இமானுவேல் நெகேமியா ஐயர் அவர்களும் பணிபுரியத்தக்கதாக இந்த ஒரு பெரிய வாய்ப்பினை தந்த ஆண்டவருக்கும், இதை ஏற்றுக்கொண்ட சபையின் மக்களுக்கும்,
எங்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருந்து வழிநடத்தி வருவதாக. குறிப்பாக இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து அறிவிக்க உங்கள் முன்னிலையில் நான் வந்திருக்கின்றேன். கடந்த நாளில் நடந்த பரிபாலன குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகள், குறிப்பாக நம்முடைய ஆலயத்தின் இந்த ஆண்டு நடைபெற வேண்டிய தேர்தலை குறித்ததான அறிவிப்புகளை உங்கள் முன்பதாக அறிவிக்க நான் வந்திருக்கின்றேன். அந்த தேர்தலில் பங்கு பெற வேண்டியவர்கள் அதற்குரிய தகுதிகள், குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் ஒரு சில இருக்கின்றன. அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகின்றேன். 21 வயது நிரம்பி இருக்க வேண்டும். ரெகுலர் கம்யூனிகன்ட் திருவிருந்தில் பங்கு கொண்டவராக இருக்க வேண்டும். அது மாத்திரமே இல்லாமல் பப்ளிக் வர்ஷிப், பொதுவான சபையின் வழிபாட்டிலே பங்கு கொண்டவராக இருக்க வேண்டும். அது மாத்திரமே இல்லாமல் அவர்கள் வேறு ஆலயத்தின் உறுப்பினராக, அங்கத்தினராக இருக்கக்கூடாது. வேறு எந்த ஆலயத்திலும் அவர்கள் ஓட்டிங் மெம்பராக இருக்கக்கூடாது. பிஷப்பினுடைய அவருடைய டிசிப்ளினுக்கு உட்பட்டவராக அவர்கள் இருக்கக்கூடாது. கடந்த 3 ஆண்டுகளில் அவ்விதமான பிஷப்பினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு அதில் அவர்கள் தண்டிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது இவர்கள் இந்த வாக்களிக்கின்ற தகுதியை பெறுகின்றார்கள் என்பதையும், அதில் அவர்கள் பங்கு கொள்ளலாம் என்பதையும் நான் அறிவிக்கின்றேன். இது மாத்திரமே அல்லாமல் கடந்த பரிபாலன குழுவில் இந்த தேர்தலுக்குரிய கேலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ், நிகழ்வு முறைகள் போடப்பட்டு இருக்கின்றன. அதையும் கூட நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். முதல் அனௌன்ஸ்மெண்ட், 13 தேதி ஜூன் மாதம் 2021, அதாவது இந்த ஓய்வு நாள் முதற்கொண்டு இந்த 3 வாரங்கள் தேர்தலுக்கு நடைமுறைகள் அறிவிக்கப்படுகின்றன. ஆகவே இது முதல் அறிவிப்பாக இருக்கின்றது. நம்முடைய ஆலயத்தில் தேர்தல் நடைபெறுகின்றது என்பதை சுட்டிக்காட்டுகின்ற முதல் அறிவிப்பு 13 தேதி ஜூன் மாதம் 2021. செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட், 20 தேதி ஜூன் மாதம் 2021. 3 அனௌன்ஸ்மெண்ட், 27 ஜூன் மாதம் 2021. அன்றைக்கு தேர்தல் நடைபெற வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற லாக்டவுன் போன்ற பிரச்சனைகள் ஒருவேளை இருந்தால் தேர்தல் ஒரு வாரம் தள்ளி போட்டு 4 ஜூலை மாதம் முதல் வாரத்தில் அந்த நாட்களை நாங்கள் உங்களுக்கு திரும்பவும் அறிவிப்பு கொடுக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த லாக்டவுன் இருக்கின்றதுனால, ஆலயங்கள் திறக்கப்படாத ஒரு சூழல்கள் இருக்கின்றதுனால, உங்களுக்கு அந்த தேர்தல் நடைபெறுகின்ற தேதியை திரும்பவும் நாங்கள் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கின்றோம். ஆனால் இவைகள் தற்காலிகமாக டென்டேட்டிவ் டேட்ஸ் என்பதையும் நான் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கின்றேன். டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் நாமினேஷன் பேப்பர்ஸ், 19, 20 ஆகிய 2 நாட்கள் காலை 7 முதல் 9 வரை கொடுக்கப்படும். டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் நாமினேஷன் பேப்பர்ஸ், 21 தேதி 7 முதல் 9 வரை நீங்கள் அதை திரும்ப கொடுத்துவிட வேண்டும். பப்ளிகேஷன் ஆஃப் நாமினேஷன் ரிசீவ்ட் அண்ட் ஸ்க்ருட்டினி, 22 தேதி ஜூன் மாதம். வித்ட்ரால் ஆஃப் நாமினேஷன் இஃப் எனி, 24 தேதி ஜூன் மாதம் 2021, 7 முதல் 9 வரை காலையில். ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் நாமினேஷன்ஸ் ரிசீவ்ட், 24 தேதி ஜூன் மாதம் 9 மணிக்குள்ளாக இவைகள் நீங்கள் திரும்ப கொடுத்து விட வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை கேட்கின்ற நீங்கள்
தயவு கூர்ந்து இதை இந்த நாட்களை மனதிலே வைத்து செயல்படும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாட்கள் அனைத்துமே நம்முடைய சுற்றறிக்கை பலகையில் போடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பார்த்து அதை ஒருவேளை அவ்விதமாக இந்த தேர்தலில் நான் நிற்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திரும்பவும் நான் உங்களுக்கு ஒரு முறை இந்த நாட்களை அறிவிப்பு கொடுக்கின்றேன். நாமினேஷன் ஃபார்ம் தேர்தலில் நிற்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் அதற்குரிய நாமினேஷன் ஃபார்ம்ஸ் 19-20 தேதிகளில் நீங்கள் வாங்கி செல்லலாம். 7 மணி முதல் 9 மணி வரை டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் நாமினேஷன் அந்த ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணி கொடுக்கின்ற நாள் 21ஆம் தேதி. பப்ளிகேஷன் அண்ட் ஸ்க்ருட்டினி ஆஃப் நாமினேஷன் 22ஆம் தேதி. ஒருவேளை நான் நிற்க விரும்பவில்லை என்று சொல்லி வாபஸ் பெற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்வதென்றால் 24ஆம் தேதி அதை நீங்கள் வாபஸ் பெற்றுக்கொள்ளலாம். ஃபைனல் லிஸ்ட் அனௌன்ஸ் செய்யப்படுவது 24ஆம் தேதி. எனவே இதை மனதிலே வைத்து செயல்படும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் உங்களோடு இருந்து வழிநடத்தி காத்துக் கொள்வாராக. ஆமென். திருமண அறிக்கை. நமது திருச்சபை சார்ந்த எடியப்பன் டி அவர்களுடைய மகள் நிஷா இ இவர்களுக்கும் ஹோலி கிராஸ் தமிழ் சர்ச் ஜாலஹள்ளி திருச்சபை சார்ந்த எஸ்பி தாஸ் அவர்களுடைய மகன் ரவீந்திரநாத் தாஸ் அவர்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இவங்கள் இரண்டு பேரும் இணையாதபடி யாருக்காவது ஏதாவது நியாயமான காரணங்கள், ஒன்று திருச்சபையின் நியமப்படி, நாட்டின் சட்டப்படி யாருக்காவது ஏதாவது நியாயமான தடைகள் இருந்தால் திருச்சபையின் போதகருக்கு எழுத்து நிமித்தம் தெரிவிக்க கேட்டுக்கொள்கின்றேன். இது இவங்களுடைய 3ஆம் மற்றும் கடைசியான அறிவிப்பு. ஜெபம் செய்வோம். உம்முடைய சாயலை படைத்திருக்கின்ற, உள்வாங்கி இருக்கிற மனித குலம் தனியாக இருக்கக்கூடாது என்று எண்ணி திருமணம் என்ற ஒரு ஆசீர்வாதத்தில் மனித குலத்தை இணைத்து இந்நாள் வரைக்கும் அனைவரையும் வழிநடத்தியிருக்கின்றீர். அதே போல அன்புள்ள கடவுளே, இந்த தூய திருமணம், இந்த திருமணத்தில் இணைய போகின்ற நிஷா அவர்களையும் ரவீந்திரநாத் தாஸ் அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றோம். இவங்களுடைய இரண்டு பேரையும் ஆசீர்வதித்து செயல்படுத்தியிருக்கின்றீர். இவங்கள் இரண்டு பேரையும் இணைக்க நீர் இந்த குடும்பங்கள் நிமித்த முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றீர் என்று பக்தியில் உணர்கின்றோம். கடினமான சூழல்களில் அன்புள்ள கடவுளே, இவங்களையும் இவங்களுடைய குடும்பங்களையும் மிகவும் நெருக்கமாக உம்முடைய உள்ளங்கையில் வைத்து ஆசீர்வதித்து செயல்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எந்த ஒரு நாசமும் மோசமும் இவங்களை நெருங்காதபடி நீர் மட்டுமே இவங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும். இவங்களுடைய எண்ணங்களில் உம்முடைய அன்பு இருக்கட்டும். இவங்களுடைய முயற்சிகளில் உம்முடைய நியாயமும் சமாதானமும் பிரதிபலிக்கட்டும். தொடர்ந்து அன்புள்ள கடவுளே, இவங்கள் இரண்டு பேருக்குள் மிகவும் முக்கியமாக இவங்களுடைய குடும்பத்தின் மத்தியில் நீர் இருந்து இந்த திருமணத்தை நடித்து கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். தொடர்ந்து அன்புள்ள கடவுளே, இவங்கள் இரண்டு குடும்பத்தையும் பாதத்தில் வைத்து எல்லா விதத்திலும் நீ நடத்துவீர் என்ற நம்பிக்கையில் இந்த ஜபத்தை, மனிதன் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று சொல்லின இயேசுவுடைய இனிய நாமத்தில் மன்றாடுகின்றோம் அன்புள்ள கடவுளே. ஆமேன். தொடர்ந்து ஜபிப்போம். இயற்கையின் ஆசீர்வாதத்துக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இயற்கையின் நிமித்தம் அன்புள்ள கடவுளே, உம்முடைய அன்பையும் சமாதானத்தையும் ஒரு விசேஷ விதத்தில் நாம் உணரக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கின்றோம். இதே விழிப்புணர்வின் நிமித்தம் அன்புள்ள கடவுளே, இயற்கையில் உம்முடைய மாட்சி இருக்கின்றது. ஆகையால் இந்த இயற்கையோடு இணைந்து இயற்கைக்குள் அடங்கியிருக்கின்ற
உம்முடைய மாட்சியை பகிரக்கூடிய சமூகமாக நம்மை நீர் மட்டுமே சீர்திருத்தி வழிநடத்த வேண்டும். அதே போல் அன்புள்ள கடவுளே, மனிதனோடு மனிதன் எப்பொழுதுமே இணைந்து வாழ, அதே போல இயற்கையை குறைவாக எண்ணாமல் இயற்கையோடு இணைந்து நீர் எண்ணின புதிய உலகத்தையும் நாம் உணர்ந்தவர்களாக இருக்கும்படி கிருபை செய்யுங்கள். அதே போல் அன்புள்ள கடவுளே, இந்த வழிபாடு நிமித்தம் உமோடு கூட ஒரு புதிய வகையில் உறவாட இந்த வாய்ப்பினைக்காக உமக்கு நன்றியை செலுத்துகின்றோம். திருச்சபையாக இந்த சில நாட்களில் எலெக்ஷனை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது, நீர் மட்டுமே உம்முடைய பொறுமை நிமித்தம், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய ஞானம் நம்மை வழிநடத்த வேண்டும். இந்த தேர்வு நிமித்தம் உம்முடைய எதிர்காலத்தின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் இந்த திருச்சபை உணரும்படி நீர் மட்டுமே நமக்கு முன்பதாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். அதே போல் அன்புள்ள கடவுளே, இந்த நேரத்தில் திருமணத்தையும் மற்றும் பிறந்த நாளையும் கண்டிருக்கின்றவர்களுக்காக ஜபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த வாழ்வில் இன்னும் அநேக திருமண நாட்களை அதே போல பிறந்த நாட்களையும் கண்டு உம்முடைய நாமத்திற்குள் இருக்கக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் இவங்க பார்த்திரராய் இருக்கும்படி கிருபை செய்ய வேண்டும். தொடர்ந்து அன்புள்ள கடவுளே, நீர் மட்டுமே இவங்க யாவரையும் உம்முடைய அன்பின் சமாதானத்தின் உண்மையான தொண்டர்களாக இந்த உலகத்தில் செயல்படும்படி வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். அதே போல இந்த நேரத்தில் அன்புள்ள கடவுளே, மருத்துவ முயற்சி நிமித்தம் உம்முடைய நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற திருச்சபையின் மக்களுக்காக மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தோடு இவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீர் ஆசீர்வதித்த ஆரோக்கியத்தை இவங்கள் யாவரும் உணர்ந்து ஆரோக்கியத்தில் இவங்கள் கழிக்கூற கிருபை செய்யுங்கள். தொடர்ந்து அன்புள்ள கடவுளே, மருத்துவ முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற அனைத்து உழைப்பாளிகளுக்கும் அதே போல மருத்துவ முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற அனைத்து ஊழியக்காரர்களுக்கும் ஜபிக்கின்றோம். நீர் மட்டுமே இவங்கள் அனைத்து பேரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். தொடர்ந்து அன்புள்ள கடவுளே, இந்த உலகம் ஒரு புதிய அன்பையும் சமாதானத்தையும் உணரும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த திருச்சபை நம்பிக்கையோடு முன்செல்ல நீர் மட்டுமே கிருபையாக வழிநடத்த வேண்டும். இந்த இறை வேண்டுதலை அன்புள்ள கடவுளை உடைய பாதத்தில் வைத்து நீ நடத்துவீர் என்ற நம்பிக்கையில் இந்த ஜபத்தை மீட்பரேசுடைய நாமத்தில் மன்றாடுகின்றோம் அன்புள்ள கடவுளே, ஆமேன். எல்லோரும் இணைந்து சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்திருக்கின்ற சகல உபாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்பிக்கையோடு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மூவராம் கடவுளுடைய அன்பும் சமாதானமும் ஐக்கியமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் யாவரோடும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். முடிவு பாடலாக பாமாலைகளில் இருந்து 5 பாமாலையை பாடுவோம். எல்லாம் சிருஷ்டித்த நமது தயாவரா என்ற பாடலை எல்லோரும் இணைந்து பாடுவோம். Ooh.
அவர் தமது ஆவியோடு கூட இருப்பாராக. கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்தில் வாழுங்கள். கடவுளுடைய திருப்பெயராலே ஆமென். மகிமயோ மகி ஓ நீரே ராஜாவே.